நட்பே படங்கள் பார்த்தாங்கல்ல போடா தூங்கிட்டானோ ப்ரோ படத்துல ஏண்டா படம் பார்க்க வந்தா படம் பார்க்கணும் தூங்குவீங்களாடா சோ நம்பர் பிரியங்கா என்ன ப்ரோ உங்களுக்கு வேற யாராவது புடிச்சு தர இல்ல நான் கவலைப்படாதீங்க தென் சிவாங்க ப்ரோ ஜலமுள்ள ஜங்க ஜல ஜலமுள்ள ஜங்க லைஃப்ல ப்ரோ ஆண்டவர் வேற லெவல் ப்ரோ படம் சொல்லவே வேணாம். சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பிக்கஸ்ட் ஃபேன் நான், சின்ன வயசுலேருந்தே அவரோட ஃபேன் தான். ஸோ அவங்களோட இந்த காலேஜ் போர்ஷன்ஸ் அதெல்லாம் நடிக்கிறாங்கன்னே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் தெரிவிக்க விட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எமோஷனோட நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சென்டிமெண்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது அப்படியே ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுது. சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ரியல் லைஃப்லேயே அது கனெக்ட் ஆகுறதுனால ஈஸியாக ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகிடுது. ஐயோ அவர் எஸ்ஜே சூர்யா சார் சொல்லணும், வேறு லெவலில் பண்ணார். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரெண்டு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது மீட் ஆகிற மாதிரி, நல்லா ரொம்ப டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க எஸ்ஜே சூர்யா சார். சொல்லவே வேணாம், நிறையா படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வேறு இருக்கா, கல்ச்சுரல்ஸ் எல்லாமே அப்படியே கலந்து அப்படியே ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு, ஒரு பவர் பேக்டாக இருந்துச்சு. ஐயோ வேறு லெவல் ப்ரோ, அது மூணு பாட்டுமே அப்படியே தெரிக்கி விட்டுச்சு. எந்த இடத்துலையுமே ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து இப்போ எல்லாரோட லைஃப்பையும் அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது, சொன்ன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலே எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் புதுசு அப்படி இல்லை, ஒரு ஜேர்னி அவ்வளோதான். ஒரு பையனோட ஜேர்னி எப்படி இருக்குமோ அப்படி அப்படி அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க ப்ரோ. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் இல்லை இல்லை, சும்மா சொன்ன படம் நல்லா இருக்கு உடனே. சரி ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகளுக்கெல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். ஸோ வந்து எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அல்லமத்தி அபிபு சாங் எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்ததோ, ஜலபுள்ள ஜங் சாங் அதுக்கு முன்னாடியே ஹைப் கொடுத்துருச்சு. ஆனால் என்ன ஒரு வருத்தமான செயல்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிருத் ரொம்ப சொதப்பியிருக்கார் ப்ரோ. விக்ரமில் பிஸியாக இருந்ததுனால ஃப்ரீ டைமில் வந்து போட்டிருக்கார் போல் இருக்கு, அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரியங்கா ஆக்டிங் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துச்சு. ஸோ மற்ற நட்பே நட்பே படங்கள் பார்த்தாங்கல்ல போடா தூங்கிட்டானோ ப்ரோ படத்தில். ஏண்டா படம் பார்க்க வந்தால் படம் பார்க்கணும் தூங்குவீங்களாடா. ஸோ வந்து என்னென்னா, நான் ஃபுல் படம் பார்த்தேன் ப்ரோ. 2.5 மணி நேரம் படமும் ஃபுல் ஸ்டேச் நைட்டு தூங்கல, எஸ்கே அண்ணனுக்காக உட்காந்து பார்த்தேன். ஸோ இவர் என் ஃப்ரெண்டு. இவர் என்னென்னா கோயம்புத்தூர்காரரு, என்ஜி பிரசாத் பேர். பிரியங்காவை லவ் பண்ணுறாரு. ஸோ பிரியங்கா இதை பார்த்தீங்கன்னா, இவர் உங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறாரு, நான் சேர்த்து வைக்க என்ன வேணாலும் பண்ணுறேன். ஸோ இதை நம்பரு பிரியங்கா என்ன ப்ரோ உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சி தர இல்ல நான் கவலைப்படாது. படம் நல்லா இருக்கு. எஸ் ஏ சூர்யா செவ ஆக்டிங், சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஸ்வல் ஃபன், அண்ட் தென் மாஸ் ரெண்டுமே காட்டியிருந்தாரு. அண்ட் தென் பிரியங்கா நல்லா தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் தென் சிவாங்க ஜலபுள்ள ஜங்க ஜல ஜலபுள்ள ஜங்க நல்லா நல்லா. இந்த ஹெல்மெட் அவர் கிஃப்டா கொடுக்குறேன். அப்படி போயிட்டு வாங்கிக்க கூடாது. தெரியும் ப்ரோ உங்க கதை. நல்லா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாருங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஒரு வியூவில் பார்ப்பீங்க, நீங்கள் ஃபியூச்சராக ஒரு வியூ காட்டும். ஸோ அதுதான் நீங்கள் காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க தூங்கிட்டாரு. என்ன பேச்சு பேசுகிறாரு? ஒரு செகண்ட் ஒன் மிஸ் பண்ணாமல் பார்த்தேன். ஸோ படம் லென்த்துன்னு சொன்னாங்க, பட் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபன் எல்லாமே கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ எங்கேயும் மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ மார்னிங் டைம் எல்லாம் சில பேர் தூங்கிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்கு, பாருங்க ப்ரோ. ஆண்டவர் அருமையான ஆட்டங்க. ஆண்டவர் என்ன மாதிரி விக்ரம்ல ஆடி இருக்காப்ல, படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றேன் நானு. ஆண்டவர் படம் மட்டும் வரணும், நீங்க என்ன கூப்பிடுறது, நானே மைக்கு பிடிச்சி பேசுவேன். பாட்டு பாட்டே பாடும். ஒன்றியத்தின் தப்பால அரசியல் வளமா நமக்கு. என்ன சொல்றேன், படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரும் வந்து பாருங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா, எஸ்ஜே சூர்யா எல்லாம் அருமையா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாரும் வந்து பாருங்க ப்ரோ. நன்றி. படம் சூப்பரா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா லைக் பண்ணுவாங்க. எமோஷனல் சீன்ஸும் சரி, ஜாலியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆ செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஆ சூப்பராக இருக்கு, எல்லாரும் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி எல்லாருமே பார்க்கணும். ஆக்சுவலி அந்த அளவுக்கு ஒரு மூவி தான் அது. எல்லாருமே பண்ணுற ஃபால்ட் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு நல்ல மெசேஜஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன், செகண்ட் ஆஃப் சென்டிமெண்டல், நல்லா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சூப்பராக நடக்கு. சிவகார்த்திகேயன் லைஃப் ஸ்டோரி மேபி அந்த அப்பா சீன் அப்படின்றனால அந்த விஷயமா இருக்கலாம். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்பவே பிடிச்சிருந்தது.
ஆ காமெடி எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ்ல தான் சூப்பரா இருந்துச்சு. ஆ ரொம்ப பிடிக்கும் நான் எஸ்கே ஃபேன். படம் வந்து அமேசிங் ப்ரோ, வேற லெவலு ப்ரோ படம். இது வந்து எல்லாருமே ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சமுத்திரக்கணி தான் சொல்லணுமே, ஐயோயோ மனுஷன் பிச்சுட்டாருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாகவே போவோம். ஃபஸ்ட் ஆஃப் எப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது ஏ சூப்பரு அந்த மாதிரி ஜாலியாக விசில் அடித்து ரசித்து பார்க்கலாம். அதுவே செகண்ட் ஆஃபில் வந்துட்டிங்கன்னா என்ன ஏன்டா அழுவ வைக்கிறீங்க, அதே அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா எமோஷன் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வந்துட்டு நான் கடைசியாக வந்து என்னை அறியாமல் டியர்ஸ் விட்ட படம்னா வந்து பிகில். பிகிலில் வந்து ராயப்பன் சாவர சீன், அதுக்கப்புறம் இதில் தான் என்ன அறியாமல் கண்ணு வந்து பொல பொலன்னு தண்ணி ஊற்றுது. ஸோ அந்த மாதிரியான படம் சூப்பராக, கண்டிப்பாக வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். ஒரு சூப்பரான சோஷியல் மெசேஜ் உள்ளே இருக்குது. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிற விதமாக அந்த படம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேமரா எடுத்துருக்க நீங்கள் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இது ரிலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான அற்புதமான படம். எஸ்கே வந்து வேறு லெவல் டான்ஸ் வந்து பிச்சுட்டாருங்க. இந்த படத்தில் சொல்லியிருப்பேன், ரெமோ படத்தில் நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகன் நான் ஸ்க்ரீனில் ஆடுவேன், தமிழ்நாடே ஆடும். அது வந்து ஜலபுல ஜங் சாங்கில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, அமேசிங்கான ஃபிலிம் ப்ரோ, வேறு லெவல். நான் வந்து மொக்க படத்துக்குலாம் பின்னாடி உட்காந்து பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு. இது சூப்பரான படம், இது மட்டும் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ரெண்டு மூணு தடவை போகணும். அது சமுத்திரக்கணிக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அவர் வந்து அமேசிங், வேறு லெவல் சூப்பராக பண்ணிட்டார். இது எஸ்ஜே சூர்யா வந்து சொல்ல வேணும். அவர் ஆக்டிங், ஒரு மனுஷன் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்கன்னா அது வந்து எஸ்ஜே சூர்யா மட்டும்தான். ஸோ அவர் வந்து அற்புதமாக அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக அமேசிங்காக பண்ணியிருந்தார். இது வந்து ஃபிலிம்னு சொல்கிறதோட ஆர்ட்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ அற்புதமாக அமேசிங்காக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தேன். வேறு லெவலுங்க. தப்பா சென்டிமெண்ட்லாம் ஸ்பாயிலர் சொல்லிட்டாங்களா? கேஜிஎஃப் 2 ஓகே தான் ப்ரோ. நம்ம வந்து எப்பயுமே ஒரு படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணால் அது நல்லா இருக்காது ப்ரோ. ஸோ சூப்பர் தான், அதுவும் சூப்பர் தான், இதுவும் சூப்பர் தான். அதுலேயும் அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு, இதுலேயும் அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுவும் மாஸ் இதுவும் மாஸ் சூப்பராக இல்லை, ரெண்டு படமும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக எடுத்தாகும். நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்கல, ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர் மாதிரி இல்லை இந்த படம். ஒரு ஃப்ரெஷர் டேரக்டரோட படம் மாதிரி இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் டேரக்டரோட படம் மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ படம் வந்து பார்க்கணும், அமேசிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாம் பாருங்கள்.